கௌதம் பாசுதேவமேனன் கிட்டத்தட்ட 10 படங்கள் மாதிரி அவர் இயக்கியிருக்காரு. இருந்தாலும் கூட அவருடைய மேக்கிங்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் அவர் வந்து கொஞ்சம் கூட அவர் தளரவே இல்லை. இப்போவும் அவருடைய துரு நட்சத்திரம் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தா எப்படா அந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதற்குரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கார் கௌதம் பாசுதேவமேனன். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தை சியான்விக்ரம் பார்த்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோட பார்ட் 2 எடுத்தாலும் சொல்லுங்க நான் உடனே டேட் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான உற்சாகமான வார்த்தையிலும் சொல்லியிருக்காங்க. இப்போ கௌதம் பாசுதேவமேனன் துருவ நட்சத்திரம் பத்தி யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் எப்படி அவருடைய படங்களில் வச்சு அந்த கிராஸ்டு ஃபிலிம்ஸ் கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியான விஷயங்களை வச்சு எல்சியூ அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணிக்கார் இல்லையா, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு. அது மாதிரி இந்த துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படத்தை வச்சு இதிலிருந்து பல கிளை கதைகள் பல கேரக்டர்ஸோட கதைகள் அப்படி இப்படின்னு இனி அடுத்து வரும் படங்கள்லையும் நான் என்னுடைய யூனிவர்ஸை உருவாக்க போகிறேன் அப்படின்னு நம்ம கௌதம் பாசுதேவமேனன் சொல்லியிருக்காரு. ஸோ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி கௌதம் பாசுதேவமேனன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதாவது எல்சியூ மாதிரி ஜிசியூ அப்படிங்கிறத ஒன்று உருவாக்க போகிறாராம். ஸோ இதற்கான வேலையையும் இப்போவே நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ துருவ நட்சத்திரத்தில் ஹீரோ விக்ரம் பார்த்திபன் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட கிளைக்கதைகளில் வந்து அவங்க ஹீரோக்களை வருவாங்களா இல்லை அடுத்தடுத்த படங்களை விஜய் அஜித் அப்படி இயக்குனா அது எல்லாமே ஜிசியூவில் வருமா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து கௌதம் பாசுதேவமேனனை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. சார் நீங்கள் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் ரிலீஸ் ஆகி அறிவிச்சிருக்காங்க, அதுக்குள்ள என்ன நடக்குமோ அது வேறு விஷயம், இன்னும் 1.5 மாதம் இருக்குது. ஸோ முதல்ல துருவநட்சத்திரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், வெற்றிகரமாக அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிசி எடுத்தாலும் சரி இல்லை ஸ்டாண்டர்டான ஃபிலிம் எடுத்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஜிசியூக்கு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்க, இல்லைப்பா வேட்டையாட விளையாடு காக்க மாதிரி அவர் ஸ்டாண்டர்டான ஃபிலிம் பண்ணவே போதும் அப்படின்னு நினச்சாலும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.